இன்றைக்கு ஒரு வரை ஒன்று செய்து காட்ட போகிறேன். இது வந்து அந்த பூகோவை நாங்கள் அவிக்கிறதுக்கு வேண்டது அந்த சைட்டில் வர இலையில் வெட்டி எறியாமல் வறுத்து எடுக்கிறது இப்படி வறுக்கிறேன்னு காட்டுறேன் பாருங்க. இதோட அந்த பூவையும் வெட்டி அவிக்கிற முறையும் காட்டுறேன். இதில் வந்து நல்ல நிறைய இலை இருக்குது, உண்டை வெட்டி வறுத்தாலே காணும். இப்போ வந்து அந்த இலையில் இருக்கிற அடித்தண்டு வந்து கொஞ்சம் முத்தலாக இருக்கும், அதில் ஒரு கொஞ்சம் வெட்டி கழிக்கணும். மிச்சம் வந்து அந்த தண்டு போட்டால் தான் வரைக்க ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து சில வேளை ஒரு கொஞ்சம் இலை வரும், அப்படி கொஞ்சம் இலை வந்தால் நீங்கள் அந்த இலையை வெட்டி வச்சுட்டு அடுத்த முறை வேண்டியதில் அதையும் சேர்த்து வறுக்கலாம். இப்போ இந்த இலையெல்லாம் வடிவாக கழுவி எடுத்தாச்சு, இனி சின்ன சின்னாக வெட்டி எடுப்போம். இப்போ வந்து எல்லாம் கழுவி சின்ன சின்ன வெட்டி எடுத்தாச்சு, நீ எப்படி வறுக்கிறேன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து நான் கொஞ்சம் வெங்காயத்தாள் இருந்தது அதை வெட்டி சின்ன சின்ன வெட்டி போடுறேன், அது என்னட்ட இருந்தபடியாக போடுறோம். இப்போ வெங்காயம் எல்லாம் வதங்கி அந்த வெட்டி வச்ச கோவாயை போட்டுட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் உப்பு, என்கிட்ட தேங்காய்ப்பு, தேங்காய்ப்பு என்கிட்ட திருவினை பூ இல்லாதால் நான் காஞ்ச பூ போடுறேன், நீங்கள் திருவினை பூ போட்டால் நல்லா இருக்கும். கொஞ்சம் மஞ்சத்தூள் மூண்டையும் போட்டு ஒரு கக்களறி போட்டு ஒரு மூடி அளவு கொஞ்சம் அவீரத்துக்கு மூடி விட்டிங்கன்னா இப்போ வந்து வரவிட சும்மா வரவிட. மரபட்டு போயிட்டது. இது வந்து கொஞ்சம் வரைய நான் எடுக்கிறேன் என்றால் அதுக்கு பிறகு முட்டை கொஞ்சம் போட்டு கிண்ட போகிறேன். இது வந்து மச்சம் சாப்பிடாட்டி இல்லை முட்டை விருப்பம் இல்லாட்டி இப்படி கொஞ்சத்தை எடுத்துட்டு மிச்சத்துக்கு முட்டையை போட்டு கிண்டலாம். இப்போ வந்து நான் ரெண்டு முட்டை போட்டு கிண்ட போகிறேன், நீங்கள் விரும்பினா மூண்டும் போடலாம் இல்லை உண்டும் போடலாம். இது வந்து அந்த இதில் வரையில வந்து தச்ச மீன்ச்சில் அவ்வளோ கொஞ்சமாக வந்தால் நீங்கள் இப்படி முட்டை போட்டால் வர கொஞ்சம் பொழிவாக வரும். இப்படி முட்டை போட்டால் டேஸ்ட்டு ஒரு வித்தியாசமாக இருக்கும், நல்லா இருக்கும். இந்த வரைக்கு பிறகு இந்த பூ அவிக்கிறது என்னென்று காட்டியிருக்கோம் அதையும் பாருங்கள். இப்போ இந்த இலையெல்லாம் வறுத்தாச்சுது, இப்படி நீங்களும் செய்து பாருங்க. அந்த இலையை எடுத்து வீணாக அறியாதீங்க. இதில் வந்து ஒன்று முட்டை போட்டது, ஒன்று முட்டை போடாது. இப்போ வந்து இந்த பூவை வெட்டி ஒரு அவியல் ஒன்று செய்து காட்டுறேன். இப்போ வந்து ஒரு சூப்பு கட்டி ஒன்று போட்டு அவிக்க போகிறேன். இது போட்டால் நீங்கள் உப்பு போட தேவையில்லை. அந்த சூப்பு கட்டியில் இருக்க உப்பு தன்மை இதுக்கு காணும் அவிக்கிறதுக்கு. ருசியும் வந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டே இருக்கு. இது ஒரு 6-7 நிமிஷம் அவிஞ்சால் காணும், கூட நேரம் அவிய விடக்கூடாது. இப்போ எல்லாம் அவிச்சு எடுத்தாச்சுது. இது வந்து சும்மா சாப்பிடவும் நல்லா இருக்கும், இல்லைன்னா சோறு சாப்பிடக்கையும் சேர்த்து சாப்பிடலாம். இப்போ நீங்களும் இப்படி செய்து பார்த்து இப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.